ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்று August 12 டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள். இன்ஜினியரிங் படிப்பிற்கு 22,000 அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பம். இதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். 11ஆம் வகுப்பு வரை இனிமே பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இனிமே ரத்து செய்யப்படுகிறது. என்ன ஏது எப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். பதவி உயர்வுக்கு தகுதியான ஆசிரியர்களின் பட்டியல் தயாரிக்க முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கப்படுகின்றன. எங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய ஸ்டார் கொஷின்ஸுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பார்களா, உண்மையான நிலவரம் என்ன, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் மீண்டும் நியமனத்திற்கு வாய்ப்புகள் உள்ளனவா, பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையானமாக பார்க்கலாம். ஸோ இன்ஜினியரிங் படிப்புக்கு 22,000 அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பம். ஸோ தமிழகத்தில் இருக்கிற 440 பொறியியல் கல்லூரிகளில் 1.2 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதற்குண்டான கலந்தாய்வுகள் எல்லாமே விரைவில் நடத்த போகிறதா, August 25 முதல் கலந்தாய்வு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. தற்சமயம் அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஸோ இன்று 3 மணி அளவில் எல்லா பணிகளும் சான்றிதழ் சரிபார்ப்புக்குண்டான அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் ப்ராசஸ் எல்லாமே இன்றோடு முடிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 440 கல்லூரிகளில் 1.5 லட்சம் இடங்கள் காலி இடங்கள், அதில் 7.5% உள்ள இடஒதுக்கீடின்படி மொத்தம் 11,000 காலி பணியிடங்கள். இதற்கு 22,000 மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு கலந்தாய்வு முறையில் அவங்களுக்கு அந்த இதெல்லாமே கிடைக்கும். ஸோ வேலை அந்த இடங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய கோரிக்கை. ஸோ பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. பெரிதளவில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பாடங்கள் எல்லாமே சரிவர நடத்துறதில்ல. மாணவர்கள் மத்தியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 11ஆம் வகுப்பு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுத் தேர்வு முறை 11ஆம் வகுப்புக்கு மீண்டும் ரத்து செஞ்சிருங்க, பழையபடியே இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வது குறித்து பரிசீலித்து வருகிறோம். மாநில கல்விக் கொள்கை கூட்டத்தில் கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தேர்வு கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பதவி உயர்வுக்கு தகுதியான ஆசிரியர்களுடைய பட்டியல் தயாரிப்பு. கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேனல் லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/1/2022 தொடக்க கல்வித்துறையில் பயிற்றுவிக்கும் பாடங்கள் பயின்று பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் பெயர்களை மட்டுமே இதில் சேர்க்கணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் பதவி உயர்வு பட்டியலில் இந்த மாதிரி பெயர்கள் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு யாருடைய பெயரும் சேர்க்கக்கூடாது. ஸோ ஒரு பணியிடத்திற்கு 5 நபர்கள் என்ற விதத்தில்தான் முன்னுரிமை பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பின்பு கூடுதல் பட்டியல் எக்காரணத்தை கொண்டும் தயாரிக்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு பட்டியல் தான் தயாரிக்கணும். 1:5 என்ற ரேஷியோவில் தான் நீங்கள் முன்னுரிமை பட்டியலை எடுக்கணும். தலைமை ஆசிரியருக்குண்டான பதவி உயர்வு, ஸோ இந்த முறையில் தான் அந்த பதவி உயர்வுக்கான பட்டியலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கல்வித்துறை வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ விரைவில் நாம் இதற்குண்டான பட்டியல் லிஸ்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலவச சைக்கிள்கள் எல்லாமே அனைத்து பள்ளிகளிலுமே கொடுக்கும் ப்ராசஸ் எல்லாமே நடைபெற்று வருகிறது. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிகளிலுமே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. சென்னை ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக 358 பேருக்கு வழங்கி இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் ஸ்டார் கொஷின்ஸுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த ஸ்டார் கொஷின்ஸுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸ்டார் கொஷின் வந்து தேர்வர்கள் செய்த தவறு இல்லை, பிஜிடிஆர்பி சைடு வந்த தவறுதான். ஸோ அந்த தவறுக்கு டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுக்கும், இல்லைன்னா மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். ஸோ தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்படுகின்றனவா, எப்போனா நியமிக்கப்படுகிறது. ஸோ
ஸோ தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் வரும் ஆகஸ்ட் 17 தேதி முதல் நியமிக்கப்படுகிறாங்க, பணியில் வராங்க. ஸோ எவ்வளோ பேர் வராங்கன்றது சரியான நமக்கு தகவல்கள் இல்லை. ஸோ இந்த ஆண்டும் இந்த டைம் இந்த மாதமும் குறைவான நபர்கள் தான் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு வருவாங்கன்றாங்களா, அந்த அளவுக்கு பெரிதும் யாரும் சேர்றதுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை. ஸோ பிஜிடிஆர்பி உடைய சிவி லிஸ்ட் நமக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக பிஜிடிஆர்பி உடைய சிவி லிஸ்ட்டு இன்னும் ஓரிரு தினங்கள், ஒருவேளை லேட் ஆச்சுன்னா எப்போ வேணாலும் வெளியிடலாம். ஸோ அந்த தகவலை டிஆர்பி போர்டுலேருந்து நமக்கு விளக்கி சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் கொஸ்டின் ப்ராசஸ் போகிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும், அதிகபட்சமாக இந்த ஆகஸ்ட் 15 பிறகு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.